هذا القرآن يوحدنا لطريق الخير يوجهنا الله تعالى أنزله ورسول الله معلمنا إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد இஸ்லாத்திலே கொழிப்பு கடமையாகின்ற பல்வேறு சந்தர்ப்பங்களை அறிந்து வைத்திருக்கின்றோம். பெருநாள் தினங்கள் உட்பட இஸ்லாத்தை ஏற்ற ஒருவர் கொழிப்பது கடமை என சொல்லப்படுவதை கேள்விப்பட்டிருக்கின்றோம். இவ்வாறு இஸ்லாத்தை ஏற்ற ஒருவர் கொழிக்கும் போது கடமையான கொழிப்பை கொழிப்பது போன்று கொழிக்க வேண்டுமா என்பது அடுத்த கேள்வியாகும். பெருநாள் தினம் என்பது மகிழ்ச்சியாக புத்தாடைகள் அணிந்து அல்லாஹுக்கு நன்றி செலுத்தி நாம் கொண்டாடக்கூடிய நாட்களாகும். இருந்தாலும் அந்த நாட்களிலே கட்டாயம் கொழிக்க வேண்டும் என்று அல்லாஹுவோ தூதரோ சொல்லவில்லை. எனவே அவ்விரு நாட்களிலும் குளிப்பது இஸ்லாமிய கடமையா என்றால் அவ்வாறு கிடையாது. குளிக்க முடிந்தவர்கள் குளித்து வாசனைகள் பூசி மகிழ்ச்சியாக அந்த தினத்தை கொண்டாடுவது அது இயற்கையிலேயே மனிதன் விரும்பக்கூடியது சிறந்த விடயமாகும். மார்க்க கண்ணோட்டத்தில் பெருநாள் தினத்திலே கண்டிப்பாக குளிக்க வேண்டுமா என்றால் அவ்வாறு அல்லாஹும் தூதரும் கட்டளையிடவில்லை. ஒரு மனிதர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுகின்றார் என்றால் முதலிலே அவருக்கு நபி அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் தொழுகையை கற்றுக் கொடுப்பார்கள். ஒரு முஸ்லீமுடைய அடையாளமாக ஐவேளை தொழுகை காணப்படுகின்றது. எனவே இஸ்லாத்தை ஏற்ற ஒருவர் அடுத்த நிமிடமோ அல்லது அதிலிருந்து சில மணி நேரங்களிலோ ஐவேளை தொழுகையை அவர் கட்டாயம் தொழ வேண்டும். எனவே கண்டிப்பாக அவர் குளித்துக் கொள்ள வேண்டும். இந்த குளிப்பு கடமையான குளிப்பை போன்றதா என்று கேட்டால், நாம் அறிந்தவரையில் எங்களுடைய உயிரிலும் மேலான நபி முஹம்மது அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய வாழ்க்கையில் கடமையான அந்த குளிப்பை எப்படி குளிக்க வேண்டுமோ அந்த குளிப்பை தவிர வெறுமனே நீரை உடலிலே அள்ளி ஊற்றுவது அல்லது நீருக்குள் மூழ்கி விடுவது இப்படியான ஒரு ஹதீஸை நாம் பார்க்கவே இல்லை. எப்போது குளித்தாலும் கடமையான குளிப்பிற்குரிய விசேட அம்சம் தொழுகைக்கு உதவு செய்வது போன்று உதவு செய்து குளிப்பது. இதனைத்தான் நபியுடைய முன்மாதிரியிலே நாம் பார்க்கின்றோம். இதன் அடிப்படையில் தான் குளித்து விட்டால் புதிதாக உதவு தேவையில்லை என்ற ஒரு சட்டம் சொல்லப்படுகின்றது. ஒரு சில பெரிய அறிஞர்கள் கூட குளிப்பு என்பது முழுமையாக சுத்தப்படுத்துவது, எனவே குளிப்பின் பின்னால் தொழுகைக்கு உதவு தேவையில்லை என்ற ஒரு பிழையான கருத்தை சொல்லுகின்றார்கள். உண்மை என்னவென்றால், நபி அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் குளித்த குளிப்புகளை ஹதீஸிலே நாம் தேடி பார்த்தால் கடமையான குளிப்பை எப்படி குளிப்பார்களோ, அதாவது தொழுகைக்கு உதவு செய்வது போன்று உதவு செய்து அதிலே கால்கள் கழுவுவதை மாத்திரம் மீதமாக வைத்து விரல்களை நனைத்து தலைமுடியை கோரிவிட்டு மூன்று விடுத்தம் தலையிலே நீரூற்றி அதன் பிறகு வலதுபுறம் இடதுபுறம் என்று நீரை ஊற்றி நபி அவர்கள் குளித்திருக்கின்றார்கள்.
இறுதியிலே அந்த இடத்திலே இருந்து சற்று நகர்ந்து உதுவிலே மிகுதமாக இருந்த அந்த கால்களை கழுவுவதையும் அவர்கள் கழுவிக் கொள்வார்கள். இதுதான் நபி அவர்கள் குளித்த விதமாகும். எனவே இஸ்லாத்தை ஏற்கின்ற ஒருவரும் அதற்கு அடுத்ததாக அவர் தொழுகையை நிறைவேற்ற வேண்டியிருக்கின்றது. கடமையான இந்த குளிப்பை கட்டாயம் அவர் குளித்துக் கொள்ள வேண்டும். இதுதான் இஸ்லாத்தை ஏற்று ஒருவர் குளிக்கின்ற போதும் கடைபிடிக்க வேண்டிய விடயமாகும். எனவே இத்தகைய ஒருவர் கடமையான குளிப்பை போன்றுதான் அவர் கண்டிப்பாக குளிக்க வேண்டும். ஏற்கனவே இஸ்லாமிய அமைப்பிலே குளிப்பை அதுவரை காலமும் நிறைவேற்றியிருக்காத அவர் தொழுகையை நிறைவேற்றுவதற்கு நிச்சயமாக இந்த கடமையான குளிப்பையே அவர் கடைபிடிக்க வேண்டும்.